ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு. இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா 100.biz. இதை நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு வந்துடும். இந்த பிஸ்னஸ் மூலமாக நமக்கு அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோக்ராம் வித்தவுட் லூசர்ஸ் அப்படின்ட்டு. அதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக போகவே முடியாது. எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் லாஸ் இல்லாமல் இருக்காது. இவங்க என்னென்னா, லாஸ் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் இதில் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா லாஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் லாஸ் இல்லாமல் கொண்டு போக பார்க்குறாங்க. இந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 100 தான். அதாவது நீங்கள் 100 போடுறீங்க அப்படின்னாலும் அந்த ஃபஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட் லெவல்லே பார்த்தீங்கன்னா அந்த 100 நீங்கள் வெளியே எடுத்துட முடியும். ஸோ உங்களுக்கு லாஸே இல்லாமல் தான் போகும். அதுக்கப்புறம் கிடைக்கிற ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கம்பெனியோட லீகல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த கம்பெனி வந்து ஹைலைஃப் செக்யூர் இந்தியா மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகந்தராபாத், அதாவது நம்ம தெலுங்கானாவில் இருக்குங்க. இந்த கம்பெனியோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இதில் இருக்குங்க. இன்கம் டேக்ஸ் அவங்க கட்டுறாங்க, அதோட சர்டிஃபிகேட்ஸ், அவங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அண்ட் அவங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, இவங்களோட லைசன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ எப்படி இந்த பிளான் மூலமாக நம்ம சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். இதுதான் வந்து 100 பிஸ்னஸோட இன்கம் பேக்கேஜுங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்த்துக்கலாம். என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து தனக்கு கீழே 3 மட்டும்தான் வந்து ரெஃபரல் பண்ண முடியும். 3 மேலே கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, அப்லைன் ஹெல்ப்ஸ் டு டவுன்லைன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் ரன் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் 3 தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு என்ன இதுக்கு மேலே வந்து ஒரு 10 வந்தாலும் அவங்க அப்லைன் இருக்கவங்க வந்து அந்த 10 அவங்க டவுன்லைன் இருக்கவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கீழே அவங்க ஆள் சேர்த்து விடுவாங்க. இதனால் வந்து உங்களுக்கு ரெஃபரலுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெஃபரல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 3 சேர்த்து விடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களை சேர்த்துறதுக்கு உங்களுக்கு மேலே அப்ளைனில் யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து உங்களுக்கு உங்களால் முடியலைனாலும் உங்களுக்கு கீழே வந்து அந்த மெம்பர்ஸை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் லெவல் 1 இருக்கீங்க, அதாவது நீங்கள் உங்களுக்கு கீழே 3 சேர்த்துருக்கீங்க. அந்த 3 வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 100 ருபீஸ். ஸோ அந்த 3 மொத்தமாக 300 உங்கள் கிட்டே கொடுப்பாங்க. இப்போது அந்த 300 வந்து நீங்கள் ஃபஸ்ட் லெவல் மூலமாக நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. இந்த 300 வந்து உங்களோடது தான். இப்போது நீங்கள் அடுத்து லெவல் 2 இன்கம், இதை விட எனக்கு அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம அப்கிரேட் அமௌண்ட்டுன்னு சொல்லி 200 இருக்குது. ஸோ அந்த 300 200 வந்து நீங்கள் அப்கிரேட் அமௌண்ட்டுக்கு கட்டிடுவீங்க. மீதி உங்களோட சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ். ஸோ ஃபஸ்ட் லெவல்லே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட 100 நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க. அடுத்து நம்ம செகண்ட் லெவலுக்கு போனோம் அப்படின்னா, நீங்கள் சேர்த்து விட்ட 3 அவங்களுக்கு கீழே 3 சேர்த்து 9 இருப்பாங்க மொத்தம். செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்கிரேடு பண்ணினீங்களோ உங்கள் லெவலில், அதே மாதிரி அந்த 9 200 கொடுத்து லெவல் அப்கிரேட் பண்ணுவாங்க. அது உங்கள் கிட்ட தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த 9 200 உங்கள் கிட்டே கொடுக்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் 1800 சேரும். இந்த 1800 நீங்கள் லெவல் 3 போகிறதுக்கான அப்கிரேட் அமௌண்ட் 1000. 1800 1000 நீங்கள் அப்கிரேட் அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 800 இருக்கும். ஸோ அந்த 800 வந்து உங்களுக்கு. அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 9 கீழே 3 இருப்பாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் லெவலில் 27 இருப்பாங்க. 27 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 1000 நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஏன் அவங்க 1000 கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லெவல் 2 லெவல் 3 போகிறக்காக ஃபஸ்ட்டு லெவல் 2 வந்து நீங்கள் அமௌண்ட் கட்டிருப்பீங்க 1000. அதே மாதிரி லெவல் 3 வந்து அந்த 27 லெவல் 3 போக வேண்டியவங்க உங்கள் கிட்டே 1000 கட்டுறாங்க. ஸோ 27 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த 27 நீங்கள் லெவல் 4 போகிறக்கான அமௌண்ட் வந்து 10 நீங்கள் அப்கிரேடு கட்டுறீங்க, மீதி 17 இருக்கும். அந்த 17 என்ன ஆகுதுன்னா 10500 உங்கள் சேவிங்ஸுங்க. மீதி இருக்க அமௌண்ட்டில் 4000 உங்களுக்கு கீழே 40 ஜெனரேட் பண்ணுவாங்க. அதை வந்து உங்களோட ஐடிஸ் 40 ஐடிஸ் உங்களோட ஐடிஸ் 4000 கொடுத்து ஜெனரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லெவல் 3 இந்த ஸ்டேஜில் தான் வந்து இன்கம் வந்து கம்பெனிக்கு போகுது. எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1500 மட்டும்தாங்க கம்பெனிக்கு போகுது. 4000 வந்து 40 ஜெனரேட் பண்ணிருங்க, மீதி இருக்க 1000 வந்து 1000 மிடில் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவேஷனுக்கு நீங்கள் 1000 நீங்கள் கொடுத்துருங்க. அதிலிருந்து இந்த 1000 அப்படிங்கிறது வந்து என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 3 வந்து நீங்கள் 10500 சம்பாரிச்சிட்டீங்க. அடுத்து நீங்கள் லெவல் 4 போகிறீங்க. இப்போ 27 கீழே 3 ஆகும்போது 81 இருப்பாங்க. நீங்கள் போன லெவலில் எப்படி 10000 கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த 81 வந்து 10000 கொடுத்து அந்த லெவலில் அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 810000 வரும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 810000 700000 வந்து உங்களுக்கு, மீதி வந்து 850 வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதில் மீதி வந்து 110000 இருக்குது. அந்த 110000 வந்து 850 கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு ஐடி 100 சொன்னோன்னா அப்போ 850 85000 ஆயிடுச்சுங்களா.
அது போக ஸ்பான்சர் சார்ஜஸ்ன்னு சொல்லி 225,000 நீங்க எடுத்து கொடுத்துருவாங்க. இது ஸ்பான்சர் சார்ஜஸ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இந்த பிசினஸ்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை யார் இந்த பிசினஸ்குள்ள கொண்டு வந்தாங்களோ அவங்க தாங்க ஸ்பான்சர். அவங்களுக்கு வந்து நீங்க அந்த கடைசி அமௌண்ட் இருந்து 25,000 கொடுத்துருவீங்க. அது போக 850 ஐடி ஜெனரேட் பண்ணிடுவீங்க. எல்லாம் போக உங்க கையில வந்து கடைசியில் 700,000 நிற்கும். இந்த 700,000 வந்து உங்களுக்கு இந்த லெவலோட இன்கம் கிடைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு டவுட் இருக்கும். நம்ம லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 வந்து நம்ம அப்கிரேட் அமௌண்ட்டு 200, 1000, 10,000 அப்கிரேட் பண்ண போகிறோம். இது நம்ம வந்து யாருக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது நீங்கள் வந்து கவலையே பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து லெவல் 1 மூணு பேர் உங்களுக்கு சேர்ந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேஷ்போர்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் அடுத்து லெவல் 2 போக போகிறீங்க, அதனால் நீங்கள் வந்து 200 அப்கிரேட் அமௌண்ட்டு வந்து எங்களுக்கு கட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கு கட்டணுமோ அவங்களோட பேர், அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே அவங்க எல்லா ஐடியுமே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து லெவல் 1 லெவல் 2 போகிற அப்கிரேட் பண்ண போகிறேங்க, உங்களுக்கு அமௌண்ட் நான் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை எதுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அனுப்புறதுன்னு சொல்லி அவங்கள கேட்டுட்டு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்க ஃபஸ்ட்டு. அடுத்து நீங்கள் அனுப்பின அமௌண்ட்டோட இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. எடுத்துகிட்டு இதே டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பேமெண்ட் ப்ரூஃபில் வந்து கிளிக் பண்ணி அப்லோடு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரெக்வஸ்ட் வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணி உங்களோட ரெக்யூஸ்ட்டை பார்த்துட்டு அந்த பேமெண்ட் ப்ரூஃபையும் பார்த்துட்டு அவங்க அக்கௌண்ட்டில் பேலன்ஸை வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இன்னொரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ லெவல் 3 பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு சென்ட் பண்ணிட்டோம், ஆனால் அவங்க வந்து என்னோடய ஐடியா ஒன்றும் அப்கிரேட் பண்ணலை அப்படின்னாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டேரெக்டாக வந்து கம்பெனிக்கு நீங்கள் ரெக்யூஸ்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் சப்போர்ட் நம்பர் இருக்குங்க, அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி இல்லை அல்லது நம்ம கம்பெனியோட இமெயில் ஐடிக்கு வந்து இந்த மாதிரி நான் அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டேன் ஆனால் வந்து அவங்க என்னோடய பிளானை வந்து அப்கிரேடு பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா கம்பெனி மூலமாக இதை ஆக்ஷன் எடுத்து அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க அப்கிரேட் பண்ண சொல்லி. அப்படி ஒருவேளை அவங்களுக்கு வந்து இந்த கம்பெனியில் இருக்க இஷ்டம் இல்லை, ஒருவேளை இது இந்த எடுத்த இன்கம் போதும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நீங்கள் கொடுத்தது எல்லாமே வந்து அவங்களுக்கு வர வேண்டிய இன்கம் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதோடு அவங்க வந்து விலகிக்குவாங்க, அவங்க ஐடியை பிளாக் பண்ணிடுவாங்க, உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கம்பெனியை அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்னு ஒன்று இருக்குது இதில். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடி மூலமாக 700,000 சம்பாரிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம லெவல் 3 ஒரு 40 கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லெவல் 4 ஒரு 850 கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மகிட்ட மொத்தம் 890 ஐடி இருக்குது. ஒரு ஐடிக்கு 700,000 சம்பாதிக்கிறோன்னா 890 ஐடிக்கு எவ்வளோ சம்பாதிப்போன்னு நினச்சி பாருங்கள். எல்லா 850 ஐடியும் நீங்கள் தான் மேனேஜ் பண்ண போகிறீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த ஐடிஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு 30 ஐடி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறனாலும் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இது மூலமாக நீங்கள் எடுக்க போகிறீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 1000 மிடில் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது இடையில, அது என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 1000 மிடில் பிளானை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 1000 மிடில் பிளான்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அதில் 100 பிளான் சொல்லி போட்டிருந்தீங்க. அதே மாதிரி 1000 பிளானுங்க, அதில் 100 ருபீஸில் இருந்தது போகிறோமே இங்கே 1000 ருபீஸ்க்கு மாறி இருக்குங்க. இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 3 பேர் ஆட் ஆயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில்ல தான் நடக்கும். உங்கள் கீழே ஆட்டோமேட்டிக்காக 3 பேர் ஆட் ஆயிடுவாங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 போட்டு 3000 உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 3000 2000 வந்து நீங்கள் அப்கிரேடுக்காக கட்டிட்டு மீதி 1000 நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் லெவலில் 9 பேர் நம்ம கீழே இருப்பாங்க. அந்த 9 பேரும் பார்த்தீங்கன்னா 2000 உங்களுக்கு கொடுப்பாங்க. அது 18,000 வந்து வரும். அந்த 18,000 வந்து நம்ம அடுத்த லெவல் தேர்ட் லெவல் அப்கிரேடுக்காக 10,000 கட்டுவோம். ஸோ மீதி இருக்க 8,000 உங்களுக்கு தான். அடுத்து லெவல் 3, நம்ம அந்த லெவல் 3 எப்படி அட்மின் சார்ஜ் 1500 கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே 1000 பிளானில் வந்து 15,000 வந்து நம்ம கம்பெனி கொடுப்போம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 3 கீழே வந்து உங்களுக்கு கீழே 27 பேர் இருப்பாங்க. அந்த 27 பேரும் வந்து நீங்கள் லெவல் 2 வந்து 10,000 கொடுத்து அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி லெவல் 3 27 பேர் உங்களுக்கு 10,000 கொடுத்து அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 270,000 அமௌண்ட் வரும். அதிலிருந்து நீங்கள் 15,000 வந்து கம்பெனி கொடுத்துருவீங்க. மீதி 55,000 வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் சொல்லி கொடுத்துருவீங்க. அதாவது உங்களை யார் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இந்த 55,000 நீங்கள் சென்ட் பண்ணிடுவீங்க. மீதி வந்து அடுத்து நீங்கள் 4th லெவல் போகிறதுக்கு வந்து 48,000 கட்டி அப்கிரேட் பண்ணுவீங்க உங்கள் இதை. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி லெவலுங்க 4th லெவல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 81 பேர் இருப்பாங்க. நீங்கள் எப்படி போன லெவலில் 48,000 கட்டியில் அப்கிரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த 81 பேரும் வந்து உங்களுக்கு அந்த 48,000 கட்டி உங்கள் லெவல் அப்கிரேட் பண்ணுவாங்க.
அது போக அதில் கிடைக்கிற இன்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் சார்ஜ்னு சொல்லி இதில் கம்பெனிக்கு ஒரு 16,000 போயிருங்க. அதே மாதிரி உங்களை யார் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு 120,000 போயிருங்க. எல்லாம் போக 37,52,000 வந்து உங்கள் கையில் இருக்கும். இந்த ஒரு ஐடிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஒரு 37,52,000 சம்பாதிக்கிறீங்க. ஸோ 100 பிளானில் ஒரு 7 லட்சரூபா சம்பாதிக்கிறீங்க. ஸோ 44,52,000 வந்து உங்கள் கையில் இருக்குங்க இந்த பிளானில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு. அதுபோக நமக்கு 100 பிளான்லேயே வந்து அவங்க 890 ஐடி புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 890 ஐடிக்கு வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்கன்னு நினச்சி பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ